சென்னையில் மாநகர பேருந்துகள் முழுமையாக இயக்கப்பட்டு வருவதாக மாநகர போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குநர் ஆல்பி ஜான் வர்கீஸ் தகவல் தெரிவித்திருக்கிறார். போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் ஜனவரி 9ஆம் தேதியன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருந்த நிலையில் அந்த வேலைநிறுத்தமானது இன்று அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. படிப்படியாக நேற்று மாலை முதல் போக்குவரத்து இயக்கமானது குறைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று 12 மணி முதலாக அது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரை மாநகர பேருந்துகள் முழுமையாக இயக்கப்பட்டு வருவதாகவும் மாநகர போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குநர் ஆல்பி ஜான் வர்கீஸ் தகவல் தெரிவித்திருக்கிறார். பயணிகள் பேருந்து இயக்கம் தொடர்பாக அச்சமின்றி பயணிக்க கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் எனவும் பேருந்து இயக்கத்தினை மாநகர போக்குவரத்து அலுவலர்கள் கண்காணித்து வருவதாகவும் போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குநர் ஆல்பி ஜான் வர்கீஸ் தகவல் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமரன், சென்னையை பொறுத்தவரை போக்குவரத்து இயக்கமானது எந்த அளவுக்கு காணப்படுகிறது விவரம்? போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்று முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக பல்வேறு தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் மாநகர பேருந்துகள் முழு அளவில் இயக்கப்பட்டு வருவதாக தற்பொழுது எம்டிசி என்று சொல்லப்படக்கூடிய சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாண் இயக்குநர் ஆல்பி ஜான் வர்கீஸ் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இன்று அனைத்து பேருந்துகளும் அட்டவணைப்படி தொடர்ந்து இயக்கப்பட்டு வருவதாகவும் அனைத்து பணிமனைகளில் இருந்தும் அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படுகின்றது எனவும் ஆல்பி ஜான் வர்கீஸ் எம்டிசியினுடைய மேலாண் இயக்குநர் தெரிவித்திருக்கின்றார். பயணிகள் பேருந்து இயக்கம் தொடர்பாக எந்தவித அச்சமும் இன்றி பயணம் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் எனவும் அனைத்து பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பணியில் முழுமையாக ஈடுபட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்துகள் இயக்கத்தினை மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய அலுவலர்கள் முழுமையாக கண்காணித்து வருகின்றார்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றார் எம்டிசியினுடைய மேலாண் இயக்குநர் ஆல்பி ஜான் வர்கீஸ். அது மட்டுமல்லாமல் எம்டிசி நிர்வாகத்தினுடைய பல்வேறு முக்கிய அதிகாரிகள் மேலாண் இயக்குநர் உள்ளிட்டவர்கள் இன்று அதிகாலை முதலே பல்லவன் இல்லம் உட்பட பல்வேறு பணிமன்ற அவர்கள் தங்களுடைய அந்த ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றார்கள். பேருந்துகள் அனைத்தும் வழித்தடங்களில் முழுமையாக இயக்கப்படுகின்றதா, தொழிலாளர்கள் அனைவரும் பணிக்கு கொண்டு வருகின்றார்கள். இன்று காலை 5 மணி நிலவரத்தை பொறுத்தவரை எம்டிசி பேருந்துகளில் மொத்தம் இயக்கப்பட வேண்டிய 1071 பேருந்துகளில் 644 பேருந்துகள் வரை இயக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 66% அளவிற்கு எம்டிசியில் பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தடுத்து அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்துகள் இயக்கப்படும் என்று எம்டிசி நிர்வாகம் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். எஸ்இடிசி பேருந்துகளை பொறுத்தவரை பயணிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப சென்னையிலிருந்து பல்வேறு இடங்களுக்கும் புறப்படுகின்றன. அந்த அடிப்படையில் 4 பேருந்துகள் புறப்பட வேண்டிய இடத்தில் 4 பேருந்துகளும் புறப்பட்டிருக்கின்றன. விழுப்புரத்தை பொறுத்தவரை அந்த பகுதியில் 144 பேருந்துகள் முழுமையாக சேலம் கோட்டத்தில் இயக்கப்பட்டிருக்கின்றன எனவும் கோவை கோட்டத்தில் கிட்டத்தட்ட 90% பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கின்றன எனவும் கும்பகோணம் கோட்டத்தை பொறுத்தவரை 93% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் மதுரை கோட்டத்தில் 94% அளவிற்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக இந்த பேருந்துகள் 3684 பேருந்துகள் இயக்கப்பட வேண்டிய இடத்தில் 3850 பேருந்துகள் வரை போக்குவரத்து துறை சார்பில் வழங்கியிருக்கின்றார்கள். கூடுதலாகவே எம்டிசி பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். 644 பேருந்துகள் இயக்கப்பட வேண்டிய இடத்தில் 1071 பேருந்துகள் வரை இயக்கப்பட்டிருப்பதாகவும் எம்டிசி நிர்வாகம் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. பல்லவன் இல்லம் பகுதியில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி. அதே நேரம் தென் சென்னையினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய திருவான்மியூர் உள்ளிட்ட பகுதியில் இருந்து பேருந்துகள் வழக்கம் ஒன்று இயங்குகின்றன என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி திருவான்மியூர், தியாகராய நகர் உள்ளிட்ட பல்வேறு டெப்போக்களில் இருந்து புறப்படக்கூடிய பேருந்துகள் தங்களுடைய வழக்கமான எண்ணிக்கைப்படி வழக்கமான வழித்தடங்களில் புறப்பட்டு செல்வதாகவும் அதே நேரம் பல்லவன் இல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் மட்டும் தொழிலாளர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எம்டிசி நிர்வாகம் சார்பில் வழக்கமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கையின் சார்பில் அதே அளவு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். திருவான்மியூர் பணிமனையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இன்று காலை 6 மணி வரை இயக்கப்பட்டிருந்தன. அதே போன்று தியாகராய நகர் பகுதியிலிருந்தும் பேருந்துகள் வழக்கமான எண்ணிக்கையில் இயக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே போக்குவரத்து மேலாண் இயக்குநர் எம்டிசி நிர்வாகம் தரப்பில் தெரிவித்திருந்த தகவல் படி போதுமான அளவில் பேருந்துகள் தொடர்ந்து இயக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இன்று அனைத்து பேருந்துகளும் அட்டவணைப்படி தொடர்ந்து இயக்கப்பட்டு வருவதாகவும் அனைத்து பணிமனைகளில் இருந்தும் பேருந்துகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப முழுமையாக இயக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார்கள்.
அது மட்டுமல்லாமல் இன்று அதிகாலை முதலே அனைத்து பணிமனைகளுக்கும் சென்று போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாண் இயக்குநர்கள் மட்டுமல்லாமல் அந்த அதிகாரிகள் அனைவரும் ஆய்வு செய்து வருகின்றார்கள். இன்று காலை வரை எம்டிசி பேருந்துகளை பொறுத்தவரை 1071 பேருந்துகள் இயக்கப்பட்டிருப்பதாகவும் சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய எஸ்இடிசி பேருந்துகளும் வழக்கமான எண்ணிக்கையில் புறப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விழுப்புரம் கோட்டத்தில் மொத்தம் இயக்கப்பட வேண்டிய 610 பேருந்துகளில் 465 பேருந்துகள் இயக்கப்பட்டிருப்பதாகவும் சேலம் கோட்டத்தில் முழுமையாக 144 பேருந்துகளும் இயக்கப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை கோட்டத்தை பொறுத்தவரை 416 பேருந்துகள் இயக்கப்பட வேண்டிய காலை வேளையில் 376 பேருந்துகள் இயக்கப்பட்டிருப்பதாகவும் கும்பகோணம் கோட்டத்தில் 646 பேருந்துகள் இயக்கப்பட வேண்டிய நிலையில் கும்பகோணம் கோட்டத்தில் தற்பொழுது 93.3% அளவிற்கு 603 பேருந்துகள் இயக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். மதுரை கோட்டத்தில் 646 பேருந்துகளில் 613 பேருந்துகள் இன்று காலை வரை இயக்கப்பட்டிருப்பதாகவும் திருநெல்வேலி பகுதியில் 574 பேருந்துகளும் முழுமையாக இயக்கப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.